வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் முத்தடைக்கப்பன் பேசுகிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம். இது இந்த பார்சல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்லேருந்து நாங்கள் புக் பண்ணதுங்க. எமர்ஜென்சிக்கோசம் நாங்கள் புக் பண்ணியிருக்கிறோம். புக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கிங் பாருங்கள், எவ்வளோ கேவலமாக பேக் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு ப்ராடக்ட் நாங்கள் வந்து புக் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேப்பர் ஷீட்னால ஓகே, சரி, பரவாயில்ல. அதெல்லாம் இந்த பேக்கிங்லாம் பிரித்து பார்த்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட பேக்கிங்கே இல்லை. இது ஃப்ளிப்கார்ட்டில் பேக்கிங் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதில் வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா இவ்வளோ டேமேஜஸ் பண்ணிங்கனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள், இவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து இவங்க உண்மையிலே ஒரு ஒரிஜினல் பொருள் தான் வச்சுருக்காங்களா, இல்லை டூப்ளிகேட் பொருள் வச்சுருக்காங்களான்னு தெரியல. இதோட பிரான்ச் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா அறந்தாங்கிலேருந்து வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, டெலிவரி பாய் சொல்கிறாரு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் போடுங்க அசால்ட்டு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ எமர்ஜென்சி, இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்ட கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். அதில் இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா இப்போ எல்லா பொருளும் இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேப்பர், இது வந்து ஒரு சாதாரண சார்ட் அட்டை, இது வந்து சார்ட் அட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா புக் பண்ணியிருக்கிறோம். இந்த சார்ட் அட்டை புக்குங்கனால உங்களுக்கு வந்து ஓகே, ஏதோ நாங்கள் வந்து கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். இந்த காரணம்லாம் பாருங்கள், பாருங்களேன் எவ்வளோ மோசமாக பாருங்கள் டேமேஜ். இந்த மாதிரிலாம் கிழிச்சு கொண்டு வந்திருக்காங்க, எவ்வளோ கேவலமாக வந்து பொருளை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து எதை நம்பி நம்ம பொருளை வாங்குறது? இப்போ உதாரணத்துக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மொபைலோ அல்லது கண்ணாடி சம்மந்தப்பட்ட பொருளோ நீங்கள் இதை வந்து புக் பண்ணணும் அப்படின்னாக்கா, இதோடய பிரான்ச் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெண்டார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூர் இருக்குங்கிறாங்க. பெங்களூர்லேருந்து அறந்தா இங்கே வருது அப்படின்னாக்கா அவ்வளோ கேவலமாக அவங்க வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டு வருவாங்களா? ஒருத்தன் பொருள் வாங்குறாங்கனாக்கா சாதாரண ஒரு விஷயமா சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொருளை வந்து ரொம்ப மட்டமான பொருளை வந்து டெலிவரி பண்ணி மக்களுக்கு டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து தயவுசெய்து எந்த ஃப்ரெண்ட்ஸு, தயவுசெய்து எந்த நண்பர்களே, யார் இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்க. இதை வந்து கண்டிப்பாக கன்சியூமர் கோர்ட்டில் கூட கண்டிப்பாக வந்து இது கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதை நான் இப்போ நான் வந்து நான் ரிட்டன் போட போகிறேன். நான் முடிஞ்சால் ரிட்டன் போடுறேன். அப்படி இல்லை அப்படின்னாக்கா வேறு வழியில் எமர்ஜென்சிக்கு நான் இப்போ நான் இந்த பேக்கிங் நான் பிரித்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ ஆனால் தயவுசெய்து நண்பர்களே, இந்த மாதிரி யாராவது டெலிவரி பாய்ஸ் வந்து கொண்டாந்து கொடுக்குறாங்கன்னா தயவுசெய்து வாங்கிடாதீங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி, எனக்கு தம்பியோட படிப்புக்காக வாங்கின ஒரு சார்ட்டு, வேறு வழியில் அவரோட எமர்ஜென்சி படிப்புக்காக அந்த புக்கை பிரிக்க வேண்டிய கட்டத்தில் நான் இருக்கிறேன். நான் இப்போ முடிஞ்சால் ரிட்டர்ன் பண்ணுவேன், இல்லைன்னா வேறு வழி இல்லாமல் நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியது தான். ஆனால் உள்ளே ஓப்பன் பண்ணினாலும் கூட அது எந்த அளவுக்கு அந்த பேப்பர் இருக்கும்னு எனக்கு தெரியலை, அதை பிரித்து பார்த்தா தான் தெரியும் எங்களுக்கு. ஸோ தயவுசெய்து இந்த புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி கிளை, அறந்தாங்கி கிளையில் உள்ள ஃப்ளிப்கார்ட்டோட வெண்டாஸ் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க, கஸ்டமருக்கு இப்படி மாதிரிலாம் பண்ணாதீங்க. இது வந்து ஒவ்வொரு உழைப்பும், ஒவ்வொரு காசு நாங்கள் பண்ணுற செலவு பண்ணுற ஒவ்வொரு ஒரு ரூபாயும் கஷ்டப்பட்டு நாங்கள் உழைச்ச காசு. ஓகேங்களா? உங்களோட பொருளை நீங்கள் எப்படி பாதுகாப்பில் அதே மாதிரி பாதுகாப்பு கொண்டாந்து கொடுங்க. இல்லாட்டி அந்த வெண்டாஸை தயவுசு நடத்தாதீங்க, அந்த கம்பெனியை நடத்தாதீங்க, வேற ஆள்கிட்ட கை மாற்றிட்டு போங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.